அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்சிஎல், கவர்மெண்ட் வெப்சைட் பற்றி பல்வேறு பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்முடைய சமூக வலைதளங்களில் தேசிய கல்விக் கொள்கை வந்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் மொழிபெயர்த்து அதனுடைய விளக்கத்தை வெளியிடலன்னு சொல்லி நிறைய ஷேரிங் ஆச்சு, மற்றும் அழுத்தங்களும் அரசுக்கு பல்வேறு வழிகளில் கொடுத்தாங்க. இன்று நமக்கு தமிழ்லையும் அந்த கல்வி அமைச்சகம் வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம எப்படி எந்த இடத்துல கிளிக் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லாமே தனித்தனி தொகுப்புலாக இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் கொடுத்து 62 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை கொடுத்து 7 வீடியோக்கள், COVID-19 கொடுத்து 23 வீடியோக்கள், GPDP கொடுத்து 9 வீடியோக்கள், RTI கொடுத்து 21 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கல்வி அமைச்சகத்தில் தற்போது தமிழ்லையும் தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் வருது. நமக்கு தமிழ் லாங்குவேஜ் தேவைப்படுது. தமிழ் லாங்குவேஜில் தெரிந்து கொள்வதற்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம். என்இபி 2020 ரீஜனல் லாங்குவேஜ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டி லாங்குவேஜில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் உள்ள அவைலபிளாக இருக்குது. என்னென்ன லாங்குவேஜ் உள்ள அவைலபிளாக கொடுத்துருக்காங்க, 17 லாங்குவேஜ் இருக்குது. அஸ்ஸாமி, பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கானி, மலையாளம், மைதிலி, மராத்தி, மணிப்பூரி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சன்ஸ்கிருத், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு. தமிழ் லாங்குவேஜ் இதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு PDF-ஆக மேலே வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்கிலீஷ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இதில் அந்த வீடியோவில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். முழு டீட்டெயிலும் நிறைய பக்கம் இருக்குது, 185 பக்கங்கள் முழுசையும் நம்ம வளர்க்க முடியாது. அதில் என்ன மைய நான் ரீட் பண்ணதில் எனக்கு ஒரு இடத்துல ஒரு கின்ஸ் கிடச்சிது, இதை நம்ம மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி. தேசிய கல்விக் கொள்கை வந்து 4 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த கையேடு வந்து 27 தலைப்புகளில் இருக்குது. பொருளடக்கத்தில் உள்ளே போனீங்கன்னா அறிமுகம் ப்ளஸ் கல்வி பள்ளி கல்வி அப்படிங்கிற தலைப்பு கீழே 8 பகுதிகளும், பகுதி பார்ட் உயர்கல்வி கீழே 9-லிருந்து 19 வரைக்கும், பகுதி 3-ல் பிற முக்கிய ஒருமுக கவனிப்பு பரப்புகள்னு சொல்லி 20-24, அதே நிகழ்ச்சிதல்னு சொல்லி 25-27, இப்படி 27 தலைப்பு கீழே பகுதி 4-ஆக பிரித்து விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 12வது பக்கத்தில் போகும்போது எனக்கு ஒரு டயக்ராம் போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது, இதை மக்கள்கிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு என்னுடைய சேனல் வியூஸ்க்கு. 12வது பக்கத்துக்கு லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது இப்போ நம்ம வந்து கல்வி எப்படி படிக்கணும்னா 10th வரைக்கும் ஒரு இதுவும், 11th 12th வந்து அப்படியே சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறி படிக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை வந்து அவங்க வந்து ஜூமிங் குறைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஈஸியாக புரியும். பள்ளிக்கல்வியில் இதுவரை 10+2, அதாவது 10வது வரைக்கும் அப்புறம் +2 தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது உள்ள கட்டமைப்பு பின்வரும் விளக்கப்படத்தில் எடுத்து காட்டப்பட்டுள்ள பின்னர் 4-ஏழின் கீழ் வாரியாக விளக்கப்படுகிறது. 3-18 உள்ளடக்கிய 5+3+3+4 என மறு கட்டமைக்கும் ஒரு புதிய கற்பிக்கும் முறை பாடத்திட்டம் ஆகியவற்றையும் மாற்றிக்கப்படுகிறது. இந்த கல்வி இந்த கொள்கையை எதிர்நோக்கிறது. இது வரைக்கும் நம்ம எப்படி படிப்போம்னா பாலவாடி ஸ்கூலில் 6 வரைக்கும் உள்ள கொள்ள போவோம். அதுக்கப்புறம் 1-10 வரைக்கும் ஒரே ஸ்கூலில் அதாவது ஒரே சப்ஜெக்டாக போயிட்டே இருக்கும். 11-12 மட்டும், 16-18 வயசில் படிக்கக்கூடியது மட்டும் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிப்போம். இனி வரும் கல்விக் கொள்கை எப்படி இருக்குதுன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, புதிய கற்பிக்கும் முறை பாடத்திட்டம் எப்படி இருக்குதுன்னா அடித்தள நிலை, அதாவது ஃபவுண்டேஷன்லேருந்து எப்படி போடுறாங்கன்னா 3 ஆண்டுகள், அங்கன்வாடி, முன் மலையிலை பள்ளி, பால்வாடி, அதாவது வயசு 3-6 வரைக்கும், அப்புறம் 2 ஆண்டுகள்
வகுப்பு 1-2 அதாவது வயது 6-8 வரைக்கும், 3 ஆண்டுகள் ஆயத்த நிலை ப்ரிப்பரேஷன் வந்து வகுப்பு 3-5 வயது 8-11 நடுநிலை 6-8 11-14 வயசில் படிக்கும்போது 3 ஆண்டுகள் அதுக்கப்புறம் உயர்நிலை இடைநிலை உயர்நிலை பள்ளி செகண்டரி அது 4 ஆண்டுகளாக பிரிக்கிறாங்க வகுப்பு 9-12 வரைக்கும் வயது 14-18 இதனுடைய முழு டீட்டெயில் கீழே இருக்குது நிறைய இருக்குது இதை ஃபுல்லாக ஷார்ட்டாக படித்து சொல்கிறது ஈஸி கிடையாது டைம் கிடைக்கிறவங்க பொறுமையாக படித்து தனி வீடியோகளை தொகுப்புகளாகவும் இல்லைன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நோட்ஸாக வெளியிடுங்க அது நம்ம தமிழகத்தில் உள்ளவங்களுக்கும் இதை தெரிந்து கொள்ள விருப்பப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி